வெற்றி படங்கள் அவ்வளவாக அமையாமல் இருக்கிறார். இந்த நிலையில் ஓடிடி தளத்தில் ஒரு புதிய ரூட்டை உருவாக்கியிருக்கிறார். இவருடைய துள்ளலான பேச்சு கலக்கல் காமெடியால் மீண்டும் மக்கள் மனதில் இடம் பிடித்து சினிமாவில் ஒரு ரவுண்டு வர வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆரம்ப காலங்களில் ராம், கற்றது தமிழ், சிவா மனசில் சக்தி, பாஸ் என்கிற பாஸ்கரன் என நல்ல நல்ல கதாபாத்திரங்களை கொடுத்த ஜீவாவுக்கு கடந்த 10 வருடங்களாக எந்த வெற்றி பட வாய்ப்புகளும் அமையவில்லை. அதனால் இப்போது ஓடிடியில் ஒரு புதிய பிளானை கொண்டு வந்திருக்கிறார் ஜீவா. ஆஹா தமிழுடன் இணைந்து சர்க்கார் வித் ஜீவா எனும் விளையாட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருக்கிறாராம். இது ஜீவாவை ஒரு புதிய பரிமாணத்தில் மக்களிடையே காட்ட இருக்கிறது. இதை ஜீவா மகிழ்ச்சியாக தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்ததாவது, புதிய வடிவங்களை ஆராய்வது எப்போதுமே சவாலானதுதான். ஆனால் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்வதால் இது மிகவும் சிறப்பானது. நான் கேம் ஷோக்களின் தீவிர ரசிகன். ஒரு கேம் ஷோவுக்கான தொகுப்பாளராக எனது பயணத்தை தொடங்க ஆஹா தமிழ் தளம் கிடைத்துள்ளது என்று பகிர்ந்துள்ளார். ஜீவா காஃபி வித் காதல், கோல்மால், வரலாறு முக்கியம் எனும் அடுத்தடுத்த படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். ஜீவா ஏற்கனவே விஜய் டிவியின் ஜோடி நம்பர் 1 நடன நிகழ்ச்சியின் நடுவராக கலந்து கொண்டார். ஆஹா ஓடிடி தளம் அதிகமாக பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரெண்டிங்கான நியூஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சினிமினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணிவிடுங்க. அந்த பெல்லைக்கில் இருக்கிற ஆல் பட்டையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து